எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போகிறோம். அந்த கதையை வந்து ஒரு திருக்குறளில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சாமா. அங்கே ஒரு சிங்கம் இருந்துச்சாமா. அது ரொம்ப பசியோட சுற்றிக்கிச்சே இருந்துச்சாமா. அப்போது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு மானை பார்த்துச்சாமா. அந்த மானை இந்த சிங்கம் சாப்பிட போகும்போது அந்த மானு ஓடிச்சாமா. இந்த மானுக்கு அங்கே இங்கெல்லாம் அடிபட்டு அது வந்து இங்கே இந்த பாறையில போய் ஒளிஞ்சிருச்சாமா. இந்த சிங்கம் வந்து அப்படியே அங்கே இங்கே தடிபடிச்சாமா. அந்த மானை காணவே இல்லையாமா. அப்பவே அந்த சிங்கம் போயிருச்சாமா. அங்கே தூரத்தில் ஒரு நரி பார்த்துச்சாமா. இந்த மான் நல்லா கொழு கொழுன்னு குண்டா இருக்கு, அது நாம சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அந்த நரி தூரத்துல இருந்து அந்த மானை விசாரிக்கிற மாதிரி கேட்டுச்சாமா. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு என்ன ஆச்சுன்னு. இந்த மானை அமைதியா நின்னுச்சாமா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வரேன் அப்படின்னு அந்த நரி சொல்லிச்சாமா. சும்மா அந்த மானை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அந்த நரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துச்சாமா. என்னைய கொஞ்சம் தூக்கி விடுறியான்னு சொல்லிச்சாமா. இந்த நரி அப்படியே தூக்கி விட்டுச்சாமா. அப்புறம் அந்த மான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் இந்த மாதிரி டக்குன்னு போய் கழுத்தை பிடிச்சி கொண்டுருச்சாமா. அப்புறம் அந்த நரி சாப்பிட்டு இருந்துச்சாமா. பருகுவார் போலினம் பண்பிலா கேர்மை பெருங்களில் குன்றல் இனிது. இந்த குறளோட மீனிங் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட குணம் இருக்கிறவங்க பாசம் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் அவங்களோட கெட்ட குணம் எப்போ வேணால் வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சோண்டு காட்டுங்க, மித்தபடி விளங்கிடுங்க. இதுதான் இந்த குறளோட மீனிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கதையும் பார்த்தோம், அதோட மீனிங்கையும் பார்த்தோம், ஒரு திருக்குறளையும் பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.